வெங்கடநாத்யம் தேசிகபக்தெல்லோருக்கும் சுப்பிரபாத்தம் இதுவரை எம்பெருமானுக்கு ஸ்நானாசனமாச்சது இதுவரைக்கும் பண்ணப்பட்டதான பண்ணப்பட்டதானாசனபர்யந்தமான வட்டில்களிலே உள்ள தீர்ச்சங்களை எல்லாம் வேறு ஒரு பாத்திரத்திலே எடுத்து சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த வத் இந்த வட்டில்களை கொண்டு மேலே ஆராதனம் செய்ய வேண்டியிருப்பதால் அந்த தீர்ச்சங்களை ஒன்று சேர்த்து ஒரே பாத்திரத்திலேயே சேர்த்து விடக்கூடிய வழக்கமும் உள்ளது அல்லது தனியாக பாத்திய பாத்திரத்தை மாத்திரம் அந்த தீர்த்தத்தை மாத்திரம் தனியாக சேகரித்து கொள்ளும் வழக்கமும் உள்ளது எப்படி ஆத்திலே வழக்கமோ எப்படி உபதேசமோ அவ்வாறு செய்து கொள்க இப்படி இப்பொழுது ஸ்நானாசனமான பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடியதான தீர்ச்சங்களை ஒரு பாத்திரத்திலே சேர்த்து எடுத்துக்கொண்டு மறுபடியும் இப்பொழுது ஆ ஆராதனத்தை தொடர்வதற்காக பாத்திரங்களை தயார்படுத்த வேண்டும் அதாவது பாத்திர பரிகல்பனம் முன்பு போலவே ஒவ்வொரு உபதிசைகளிலேயும் அதாவது முன்பு எந்த இடத்திலே அர்கிய பாத்திரத்தை வைத்தோமோ அதே இடத்திலே அதாவது ஆக்னேயாதி மூலைகள் அதாவது தென்கிழக்கு முதல் அர்க்யம் பாத்தியம் முதலிய பாத்திரங்களை பரிகல்பனம் செய்ய வேண்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அங்கு வைக்க வேண்டும் முன்பு ஸ்நானியமாக அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம் மூன்று பாத்திரங்களும் வைத்துக்கொண்டு முன்பு ஸ்நானிய பாத்திரம் வைத்து கொண்டிருந்தோம் இப்பொழுது எம்பெருமானுக்கு ஸ்நானாசனம் ஆகிவிட்ட காரணத்தினால் அதே அதேவட்டிலேயே இப்பொழுது பானிய பாத்திரம் அதாவது எம்பெருமான் தீர்த்தம் பருகுவதற்குரியதான பாத்திரமாக கொள்ள வேண்டும் எனவே நான்காவது பாத்திரம் ஸ்நானிய பாத்திரமாகும் ஸ்நானிய பாத்திரமாக இருந்தது இப்பொழுது பானிய பாத்திரமாகும் நடுவிலே ஐந்தாவதாக பிரதிகிரக பாத்திரத்தை அதாவது சர்வார்த்தத்தோய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு வெளியிலே பிரதிகிரக பாத்திரத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது பாத்திரங்களை வைத்துவிட்டோம் ஸ்நானியத்தினுடையதான இடத்திலே பானீயமாகச் சொல்லி ஏற்படுத்தி கொண்டு விட்டோம் அவற்றிலே தீர்த்தத்தை முன்பு போலவே சேர்க்க வேண்டும் பெருமாளினுடையதான ஸ்மரண புரசரமாய் எம்பெருமானுடையதான அஷ்டாட்சராதி மந்திரங்களை சொல்லி அந்த பாத்திரங்களிலே தீர்த்தத்தை சேர்த்து அந்த குடத்திலே சேர்த்து கொண்டு வந்தோமே எடுத்துக்கொண்டு வந்தோமே அந்த தீர்த்தத்தை சேர்த்து இப்பொழுது பாத் வட்டிலே உள்ள தீர்ச்சங்களை சம்ஸ்காரம் பண்ண வேண்டும் அதாவது அவற்றை உபயோகார்கமாக அவைகளை எம்பெருமானுக்கு உபயோகிப்பதற்கு தகுதி வாய்ந்ததாக ஆக்குவதற்கு முன்பு போலவே துளசி தளத்தை இட்டு அவைகளிலே சோஷண பிளாவன தாகனாதிகள் எப்படி காண்பித்திருக்கிறார்களோ எவ்வாறு நமக்கு உபதேசம் ஆகியிருக்கின்றதோ அதுபோலே அந்தந்த தீர்த்தங்களை செய்து அந்தந்த பாத்திரங்களை சரி பண்ணி எம்பெருமானுக்கு உபயோகிப்பதற்கு அருகத்தையானதாக ஆக்கியிருக்கிறது இப்பொழுது மூன்றாவது ஆசனமான அலங்கார ஆசனத்தை செய்வதற்கு தயாராக உள்ளோம் இந்த ஆசனத்திற்கு எம்பெருமானை எழுந்தருள பிரார்த்திக்க கூடியதான மந்திரத்தை இப்பொழுது நிவேதனம் பண்ண வேண்டும் இந்த மந்திரங்கள் எல்லாம் சம்பன்னம் தேவ சத்வக்திர என்கின்றதான ஸ்லோகமாகும் இவைகள் உபதேசமாக பெறப்பட வேண்டியவைகள் ஹே எம்பெருமானே நல்ல வஸ்திரம் சிறக் மாலை சந்தனம் முதலியவற்றை கொண்டிருக்க கூடியதான இந்த மூன்றாவது ஆசனமான இந்த அலங்காராசனம் சம இப்பொழுது சமர்ப்பிக்கப்படுகின்றது தேவரீர் அனுபிரகிக்க வேண்டும் எழுந்தருளி என்று பிரார்த்திக்கக்கூடிய மந்திரம் அதிலே எம்பெருமான் எழுந்தருளுகின்றான் இவ்வாறு பாவித்து எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அர்க்யம் முதலிலே சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்தது பாத்தியம் இரண்டு முறை சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்தது ஆச்சமனியம் பழைய போலவே சமர்ப்பிக்க வேண்டும் இப்பொழுது எம்பெருமானுடைய அலங்காராசனத்திலே எழுந்தருள் இருக்கிறான் என்பதற்கு வரவேற்கும் முகமாக அர்க்யாதிகள் சமர்ப்பித்த பின்பு அவனுக்கு ஸ்நானமான பிறகு வஸ்திராதிகளை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த வஸ்திரங்களை நாம் மிக உயர்த்தியானதான வஸ்திரங்களாக அந்த வஸ்திரம் கூட நேர்த்தியாக சமர்ப்பிப்பதாக இருக்குமானால் நிச்சயமாக அது ஒரு பருத்தியாலான வஸ்திரமாக இருக்கிறது உச்சித்தம் அல்லது பட்டு பீத்தாம்பரமாக இருக்கலாம் நாம் பெருமாளுக்கு பீதாம்பரம் யுக்மம் அதாவது உத்தரியம் அதரியம் என்கின்றதான இரண்டு கட்டிக்கொள்ளக்கூடிய வஸ்திரம் உத்தரிய வஸ்திரம் என்கின்றதான இரண்டு எற்றை சேர்த்து பீதாம்பரம் வஸ்திர யுக்மம் என்றோ அல்லது தனியாக வஸ்திரம் உத்தரியம் என்றோ சொல்லி அவற்றை சமர்ப்பிப்பதாக பாவிக்கலாம் அடுத்தது ஒருவேளை இதை விக்கிரக ஆராதனமாக இருந்தால் இதை சமர்ப்பிக்கின்ற பொழுது பெருமாளினுடைய யஜ்னோபவீத்தத்தை அவருடைய திருக்காதிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும் இவற்றை சமர்ப்பிக்கின்ற பொழுது நிவீத்தமாக ஆக்கி பூனலை நிவீதமாக ஆக்கி காதிலே சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு பெருமாளுக்கு வஸ்திரத்தை சமர்ப்பித்த பின்பு மறுபடியும் பூனலை உபீத்த உபவீத்தமாக ஆக்கிக் கொள்ளலாம் சால கிராமமாக இருந்தால் தனியாக அதற்கு நாம் பூனல் சமர்ப்பிக்காத காரணத்தினால் அந்த எம்பெருமானுக்கு சால கிராமத்திலே நித்திய சாநித்தியம் பண்ணக்கூடிய எம்பெருமானுக்கு தனியாக பூனல் சமர்ப்பிக்கக்கூடியத இல்லாத காரணத்தினால் அவருக்கு பாவனா புரஸ்சரமாக வஸ்திரத்தை சமர்ப்பித்து அந்த அந்த சமர்ப்பிக்கக்கூடிய வேளையிலே எம்பெருமானுக்கு நாம் அந்த உபவீதமாகிறதான பூனலை நிமித்தமாக்கி காதிலே சுற்றி பிறகு வஸ்திரத்தை சமர்ப்பித்து மறுபடியும் அவருக்கு பூணலாய சரி பண்ணி சேர்ப்பதாக பாவித்து கொள்ள வேண்டியது இப்பொழுது வஸ்திரம் ஆகிவிட்டது வஸ்திரம் சார்த்திய பின்பு சாதாரணமாகவே நாமளே கீழே பார்த்தோம் உடனே கை கால் அலம்பி ஆச்சமனம் பண்ண வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் எம்பெருமானுக்கும் இங்கே ஒரு ஆச்சமனம் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு நாம் புன்ற சமர்ப்பணம் பெருமாளுக்கு புன்றங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சால கிராமமாக இருந்தாலும் கூட அவைகளுக்கு நாம் பெருமாளை தியானித்து கொண்டு பண்ணக்கூடிய காரணத்தினால் யஜ்னோபவீதம் சமர்ப்பிப்பதாக தியானித்து கொள்ள வேண்டும் பிறகு புஷ்பம் மாலை புஷ்பங்கள் தனித்தனியாக புஷ்பங்கள் மாலைகள் பல புஷ்பங்க புஷ்பங்களால் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறக் அதே மாதிரி சந்தனாதிகள் அது கந்தம் என்று பெயர் சந்தனாதிகளை சமர்ப்பிக்க வேண்டும் இதில் பெரியவர்களினுடைய ஆச்சாரம் சந்தனத்தை சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த ஆராதகர் தன்னுடைய கையிலே உள்ள பவித்திரத்தை எடுத்துவிட்டு அந்த சந்தனத்தை சாலகிராமமோ எம்பெருமானோ அவருடைய திருமேனியிலே சமர்ப்பிக்கிறார் அந்த கந்தத்தை அதற்குரியதான மந்திரங்கள் அந்த மந்திரங்களை சொல்லி அவற்றை ச சம்ஸ்கரித்து எம்பெருமானுக்கு தான் எல்லா உபச்சாரங்களும் ஆகின்றன அந்த உபச்சாரங்கள் அனைத்தையும் செய்யும் பொழுது சந்தன சம்ஸ்காரம் அதாவது கந்த சம் கந்தத்தை கொண்டு அலங்கரிக்கின்ற பொழுது பவித்திரத்தை களைந்துவிட்டு அந்த ஆராதகன் அந்த சந்தனத்தை சமர்ப்பித்த பிறகு ஜலத்தினால் மறுபடியும் தன்னுடைய கைகளை புரோக்ஷித்து கொண்டு மேலே க அடுத்த விஷயங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக பவித்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் பிறகு தூபம் தீபம் ஆகியவற்றை அந்த தூபத்திற்கும் தீபத்திற்கும் கூட மந்திரங்கள் உள்ளன அவைகளை காண்பித்து அவைகளை சமர்ப்பித்து எம்பெருமானுக்கு மேலே சத்திரம் சாமராதிக்கம் அவைகளை சமர்ப்பிப்பதாக பாவித்து கொண்டு என்னென்ன விதமானதான ஆபரணாதிகளை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க விரும்புகின்றோமோ அவற்றையும் கிரீட்டாதிகள் அதே மாதிரி ஆயுதாதிகள் இவைகளையெல்லாம் சமர்ப்பித்து எம்பெருமானை இப்பொழுது அலங்கரித்திருப்பதாக நாம் பாவித்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஸ்நானமான பிறகு எப்படி ஒரு மனுஷன் திருமண வஸ்திரம் எட்டுண்டு வஸ்திரம் கட்டிண்டு திருமணம் எட்டு கொண்டு எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோமோ அதுபோலே எம்பெருமானுக்கு எல்லா விதமான அலங்காரங்களையும் ஏற்படுத்தக்கூடியதானது இந்த அலங்காராசனம் இந்த அலங்காராசனம் செய்த பிறகு எம்பெருமான் தயாராக இருக்கிறான் அவனுக்கு நாம் ஸ்தோத்திராதிகளாலே மந்திர புஷ்பம் பண்ண வேண்டி இருக்கின்றது அவற்றை பின்வரும் வாரங்களிலே சேவிக்கலாம் ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிக கவிதாக்கிம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நம